আসসালামু আলাইকুম ও রাহমাতুল্লাহি ও বারাকাতুহু। ইন্নাল হামদালিল্লাহ নাহমাদুহু ওয়া নাস্তাঈনুহু, মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লালা ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়ালা। আশহাদু আন লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু, আম্মা বা'দু। பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் ஏதாவது தேவையை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், யாரிடத்தில் நாம் தேவையை கேட்கப் போகிறோமோ, அவர் எந்த நேரத்தில் நம்முடைய தேவையை கேட்டால் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை அறிந்து, எந்த நேரத்தில் அவர் கோபமற்றவராக இருப்பார், எந்த நேரத்தில் சந்தோஷமான மனோநிலையில் இருப்பார் என்பதை கவனித்து, அது போன்ற விவரங்களை சேகரித்து கொண்டு நம்முடைய தேவைகளை அவரிடம் கேட்போம். ஏனென்றால் நாம் எதை கேட்கிறோமோ அது நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். எனவே அதை கேட்கக்கூடிய நேரம், சூழல், இதையெல்லாம் கவனித்து தேவைகளை முன்வைப்போம். இது அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலை. அன்பானவர்களே, உண்மையை சொல்வதாக இருந்தால் தேவைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. அப்படி இருக்க, அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய தேவைகள், நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நமக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட கோரிக்கைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான், யாருடைய கோரிக்கைகளை அவன் நிராகரிப்பதில்லை, எந்த சூழலில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதை ஓர் அடியான் தெரிந்து கொண்டால், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகளாக இஸ்லாம் எவற்றை சொல்லுகிறது என்பதை ஓர் அடியான் தெரிந்து கொண்டால், தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெறுவதில் அவன் மகிழ்ச்சியானவனாக இருப்பான். அன்பானவர்களே, திருக்குரானுடைய மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளுடைய விஷயங்களிலிருந்து சில பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுப்பதே இல்லை என்ற பட்டியலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுப்பதே இல்லை, அந்த பிரார்த்தனைகள் மறுக்கப்படாமல் இருப்பதற்கு அவன் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன என்பதைத்தான் மறுக்கப்படாத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலும் மனிதன் எப்பொழுது உதவி தேவையுள்ளவனாக இருப்பான் என்று பார்க்கும் பொழுது, அவன் ஏதாவது ஒரு நெருக்கடியை சந்திக்கும் பொழுது, ஒரு சிரமமான சூழலை சந்திக்கும் பொழுது அவனுக்கு அதிகமாக உதவிகள் தேவைப்படுகின்றன. திருக்குறானுடைய வழிகாட்டுதலிலிருந்து நெருக்கடியை சந்திக்கக்கூடிய மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். 27:62 பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ, எப்படிப்பட்ட தெய்வங்கள், நீங்கள் எதையாவது கேட்டால் உங்களுக்கு பதிலளிக்க முடியாத தெய்வங்களை வணங்குகிறீர்களே, அவை சிறந்தவையா? அல்லது நெருக்கடியை சந்திக்கக்கூடிய மனிதன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவனுடைய நெருக்கடியை நீக்கக்கூடிய அல்லாஹ் சிறந்தவனா? ஒரு கேள்வி வாசகமாக அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நெருக்கடியை சந்திக்கக்கூடிய மனிதன் தன்னை அழைத்தால் அவனுக்கு பதிலளித்து அவனுடைய நெருக்கடியிலிருந்து அவனை மீட்கக்கூடியவன் தான் உங்களுடைய இறைவன் என்று தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். திருக்குறானுடைய 27:62. அன்பானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கின்றோம். அந்த நெருக்கடி நம்மை விட்டு நீங்கிவிட்டால் நமக்கும் அல்லாஹுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பது போன்று நடந்து கொள்கிறோம். ஏதாவது அறிவு சார்ந்த, உடல் பலம் சார்ந்த, பொருளாதார ரீதியான வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்தால் இது என்னால் ஏற்பட்டது என்று மாறுதட்டி கொள்கிறோம். நெருக்கடி ஏற்படுவது மட்டும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹுவை அழைக்கிறோம். இது நல்ல பண்பு அல்ல என்பதை திருக்குறானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பல கண்டனங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். தலைப்பு என்ன? மறுக்கப்படாத பிரார்த்தனை. அதில் ஒன்று, நெருக்கடியை சந்திக்கக்கூடிய மனிதன் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அழைக்கும் பொழுது அவனுக்கு செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை.
அன்பானவர்களே, அடுத்து யாருடைய பிரார்த்தனை எந்த சூழ்நிலையில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படாது என்பதை இஸ்லாம் விளக்கும் பொழுது, நீதியாக நடக்கக்கூடிய தலைவர், ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருக்கலாம், ஒரு சங்கத்திற்கு, ஒரு ஜமாத்திற்கு, ஒரு ஊருக்கு, ஒரு இயக்கத்திற்கு, ஒரு கட்சிக்கு, ஏதோ ஒரு இடத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் நீதி வழுவாமல் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த நடவடிக்கைக்கு கண்ணியம் அளிக்கும் விதமாக அவருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுப்பதே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி என்ற ஹதீஸ் தொகுப்புல 3522 ஹதீஸாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாமும் ஏதோ ஒரு இடத்தில் பொறுப்பாளர்களாக, தலைவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்மிடத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு, அல்லது நம்மிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுக்கு, நாம் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம் பொறுப்பாளராக இருப்போம். நமக்கு வேண்டியவர், அல்லது நாம் சொன்னால் கேட்கக்கூடியவர், அல்லது நமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர், அல்லது எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடியவர், இப்படிலாம் பார்க்காமல் எந்த ஒரு சூழலிலும் நீதியாக நடக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே எங்காவது ஒரு சந்தர்ப்பம், இரண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடிய, பஞ்சாயத்து செய்யக்கூடிய, மத்தீசம் பண்ணி வைக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்தால், அந்த இடத்தில் நீதியை முன்னிறுத்துவது நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, கடமையான தொழுகையை நிறைவேற்றிய பிறகு ஒருவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஐவேளை தொழுகை, அதை முடித்தவுடன் ஓர் அடியான் தன் தேவையை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தால் அதை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை. திருமதியில் இடம்பெறக்கூடிய 3499 ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் சொல்றாங்க. சல்லு கமாரா ஐத்து மோனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதோடு தொழுகையை முடித்த பிறகு நாம் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். சலாம் கொடுத்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை சொல்ல வேண்டும். அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று 3 முறை ஓத வேண்டும். அல்லாஹும் அந்த சலாம் ஒமின்க சலாம் ஒ தபாரக் தயாதல் ஜலாலி ஒல்லிக்கராம், பல பிரார்த்தனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்கள், அல்லாஹுவை புகழ வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நம்முடைய தேவைகள் என்று சொல்லி ஒரு பட்டியலை சொல்லித் தருகிறார்கள். இதையும் கடந்து நமக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, கடமையான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நம்முடைய நிலை என்ன? சலாம் கொடுத்த உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரிடத்தில் பேசுவது, அல்லது சலாம் கொடுத்த உடனேயே நம்முடைய செல்போன்களை எடுத்து பார்ப்பது. அன்பானவர்களே, நம்முடைய பொருள் யாரும் அங்கிருந்து அதை எடுத்துட்டு போயிட போறதில்லை. நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? நீங்க இந்த நேரத்தில் ஒரு துவாவை, ஒரு பிரார்த்தனையை செய்தால் அதை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் என்று நமக்கு சுப செய்தி முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதுதானே புத்திசாலித்தனம். அந்த வகையில் கடமையான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை என்ற கருத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு, ஐவேளை தொழுகை, ஜும்மா தொழுகை போன்ற, பெருநாள் தொழுகை போன்ற கடமையான வணக்கங்களை தொடர்ந்து நாம் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பயிற்சியை நமக்கு நாமே மறந்துருச்சு. கவனக்குறைவுங்கிற ஒரு நிலை வராத அளவிற்கு ஏதோ ஒரு அவசரம், பஸ் ட்ரெயின் தொழுது முடிச்ச உடனே போகணும், இதுவெல்லாம் விதிவிலக்கான விஷயங்கள். மற்றபடி பொதுவாக அனைவருக்குமே நிறைய நேரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்து உதவி பெறக்கூடிய தன்மைகளுக்காக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு சந்தர்ப்பம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, எப்படி கடமையான தொழுகையை தொடர்ந்து பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போன்று உபரியான தொழுகை, அது நீளமான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 6502 ஹதீஸாக பார்க்கிறோம். நீண்ட ஹதீஸ், அடியான் உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்குகிறான், நான் அவனை என்னுடைய நேசனாக ஆக்கிக் கொள்கிறேன், அவன் பிடிக்கும் கரமாக, அவன் பார்க்கும் கண்ணாக, நடக்கும் காலாக என்று அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது, அப்படிப்பட்ட அடியான் உபரியான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கக்கூடிய அந்த அடியான் தன்னுடைய தேவைகளை என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை, அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு அதை வழங்காமல் இருப்பதில்லை.
கடமையான தொழுகைக்குங்கிற தனியான ஸ்பெஷல் ஆஃபர். அது போக உபரியான வணக்கங்களுக்கும், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் முன் பின் சுன்னத்துகள் இருக்கின்றன. தஹஜ்ஜுத், வித்ரு, லுஹா, இஸ்திகாரா, மழை தொழுகை, கிரகண தொழுகை போன்ற உபரியான வணக்கங்கள். இதன் மூலமாக அடியான் அல்லாஹுவை நெருங்குகிறான் என்ற சுப செய்தியும் இருக்கிறது. அவன் எதை கேட்டாலும் அதை கொடுக்கிறேன், அவன் கேட்கக்கூடிய பாதுகாப்பை நான் அவனுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீங்களோ நானோ உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ சில விஷயங்களை சொல்லிவிட்டு கவனக்குறைவாக நான் சொல்லவில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் தான் சொன்னேன், ஆனால் சூழ்நிலை என்னால் அதை நிறைவேற்ற முடியலை என்று பின்வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. சொல்லியிருப்போம், நிறைவேற்ற வாய்ப்பும் இருக்கும், அதற்கு மத்தியில் நமக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஏதோ காழ்ப்புணர்வு காரணமாக வேண்டுமென்றே நிறைவேற்றாமல் இருப்பதற்கு சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? அல்லாஹ் வாக்கு மீறாதவன், அல்லாஹ் நீதியாளன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு விஷயத்தில் நமக்கு வாக்களிக்கின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அப்படி இருக்க உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலம் நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற சுப செய்தியை புகாரியுடைய 6502 ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதிலும் இன்னும் கூடுதல் சலுகையாக இரவின் கடைசி நேரத்தில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறத ஹதீஸில் பார்க்குறோம். அன்பானவர்களே, இரவின் கடைசி நேரத்தில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைக்கு கூடுதல் முக்கியத்துவம் புகாரியில 6321 ஹதீஸில் பார்க்கிறோம். இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை முடிந்தவுடனே தொழுதிருக்கிறார்கள், இரவின் நடுப்பகுதியில் தொழுதிருக்கிறார்கள், இரவின் கடைசி பகுதியில் தொழுதிருக்கிறார்கள். இதில் யார் எதை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் அது நபி வழிதான். ஆனாலும் விசேஷமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கென்று அந்த இரவின் கடைசி பகுதி என்கிற நேரத்தை சுப செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், அதிகாலையில் எழுந்து தொட முடியவில்லை, எனவே இஷா தொழுகையை தொடர்ந்தே நாம் தஹஜ்ஜுத் தொழுது விட்டோம், வித்ர் தொழுது விட்டோம் என்றால் அதுவும் நபி வழி. இருந்தாலும் சுபுஹுக்கு முன்பாக பிரார்த்தனைக்கென்றாவது நாம் நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து, முதல் வானத்துக்கு இறங்கி வர்றதுன்னா என்னங்கிறதெல்லாம் அறிவியல் ரீதியாக பல தலைப்புகளில் விளக்கி இருக்கிறோம். அதாவது அல்லாஹுடைய கூடுதல் கண்காணிப்பு, கூடுதல் அக்கறைங்கிறது அதுக்கு அர்த்தம். ஏன்னா உலகம் முழுக்க ஏதோ ஒரு நாட்டில் இரவின் கடைசி பகுதியாக இருந்து கொண்டே இருக்குமே, அப்ப அல்லாஹ் முதல் வானத்திலே தான் இருப்பானா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? இலக்கிய நயமாக இவர் என்னுடைய வலதுகை என்று சொன்னால் என்னுடைய வலதுகை துண்டிக்கப்பட்டு விட்டு அவர் அங்கே வைத்து ஒட்டப்படவில்லை, அந்த அளவிற்கு உதவியாக இருக்கிறார் என்பது இலக்கிய நயமாக பேசக்கூடிய வழக்கம். அந்த வகையில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னுடைய அடியான் தன்னுடைய தேவைகளை கேட்பவனாக இருந்தால் நான் அவனுக்கு அதை கொடுக்கிறேன், பாவ மன்னிப்பு கோரினால் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், பாதுகாப்பு தேடினால் அதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுல தேவைகளை என்னிடமே கேட்கட்டும், என்னிடமே பாதுகாப்பு தேடட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். கேட்டால் கொடுக்கிறேன், பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிக்கிறேன், இந்த வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்ப இரவின் கடைசி நேரம் என்பது பிரத்யேகமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய தகுதியான நேரம் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இங்கு வாக்களிக்கிறார்கள். எனவே இது விஷயத்திலும் நாம் கவனம் உள்ளவர்களாக இயன்றவரை சுபுஹுக்கு முன்பாக உள்ள இரவின் கடைசி நேரத்தில் தஹஜ்ஜுத்தையும் வித்ரையும் தொழ முயற்சி செய்ய வேண்டும். உடல் சூழ்நிலை இயலாமை காரணமாக இரவே தொழுதுவிட்டு படுத்து விட்டாலும் பிரார்த்தனைக்கென்றாவது அந்த நேரத்தை தேர்வு செய்வது அல்லாஹ் வழங்கிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதற்கான அடையாளம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 2133 ஹதீஸில் பார்க்கிறோம். கண் எதிரே இல்லாத மறைவாக இருக்கக்கூடிய ஒருவருக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நம் எதிரிலேயே இருக்கிறார், உங்களுக்காக நான் துவா செய்யறேங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு வகை. ஆனா இது மறைவாக கண் எதிரில் எங்கேனே தெரியல, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, ஒரு சகோதரர் உடல்நலக்குறைவால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு சகோதரி உடல்நலக்குறைவால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு குடும்பம் வாழ்வாதார வசதிகள் இல்லாமல் சிரமப்படுகிறது, எங்க ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்ல நமக்கு சக்தியை கொடுத்திருந்தால் உதவியும் செய்கிறோம், அதையும் கடந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். யாழ்லா அவர்களுடைய கஷ்டத்தை போக்கிடு, அவர்களுடைய நோயை விட்டும் அவர்களை பாதுகாப்பு செய்து நிம்மதி நிவாரணம் வழங்கிவிடு. யார் என்றே தெரியவில்லை, கண் எதிரே இல்லாதவர்கள், அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இது அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கண் எதிரே இல்லாத சகோதரருக்காக செய்பவருடைய பிரார்த்தனை,
அந்த மாதிரி துவா செய்யக்கூடிய பழக்கம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவருடைய மற்ற துவாக்கள், நான் யார் என்றே உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், உங்கள் கண் எதிரே நான் இல்லாத நிலையில் எனக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள், எனக்காக நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை கபூல் ஆகும்ங்கிறதும் அந்த ஹதீஸ்ல புரியுது. கண் எதிரே இல்லாத சகோதரருக்காக யார் துவா செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கறதுல இருந்து அந்த பழக்கம் உள்ளவருடைய மற்ற பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கப்படும் அப்படிங்கறதையும் புரிய முடிகிறது. அன்பானவர்களே, பொதுவாக நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், இஸ்லாம் என்று சொன்னால், பொதுவாக இஸ்லாமிய சமூகம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, வீட்டில் உள்ள பொம்பளை புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா அஜரத்தை கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதணும், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஹத்தனா பண்ணா அஜரத்தை கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதணும், வீட்டில் ஏதாவது கல்யாணமானா அப்போ அஜரத்தை கூப்பிட்டு வைக்கணும், வீட்டில் யாராவது மரணித்து விட்டால் அந்த நேரத்தில் அஜரத்தை கூப்பிடணும். இது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய இஸ்லாமிய கடமை. இதுதான் பெரும்பாலான முஸ்லீம்களால் புரிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம். ஆனால் அன்பானவர்களே, ஓர் அடியான் தன் தேவைகளை எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் கேட்டால் அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு ஒரு தனி பாடமாக இத்தனை சுப செய்திகளை, முன் அறிவிப்புகளை, ஆதாரபூர்வமான நற்சான்றுகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களே, இதை பற்றியெல்லாம் என்றாவது யோசித்திருப்போமா? நான் துவா கேட்கிறேன், ஆனால் என்னுடைய துவா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக என்னுடைய துவாக்களை அமைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யோசிச்சிருப்போமா? பல நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களால் அல்லாஹுவை நிந்திக்கக்கூடியவர்களாக, அந்த அல்லாஹுக்கு இறக்கமே இல்லைங்க, அந்த அல்லாஹுக்கு கருணையே இல்லைங்க, ஊர்ல தொழாதவனா நிம்மதியா இருக்கிறான், தர்காவில் போய் சமாதியில உழுந்து கும்பிடுறவன்லாம் பணக்காரனா இருக்கிறான், அல்லாஹ் என்னத்தாங்க சோதிக்கிறான், இப்படி பலர் அங்கலாய்க்கக்கூடிய அழுது புலம்பக்கூடிய நிலைகளை நாம் நடைமுறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஹதீஸுகள் அமைந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, இந்த சூழ்நிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா, இந்த தன்மை உள்ளவர்கள் கேட்கக்கூடிய துவா, அல்லாஹுவால் மறுக்கப்படுவதே இல்லை என்ற சுப செய்திகளை கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 3908வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய, இல்ல அதான் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ்னு பாத்தீங்கன்னா, மூன்று பிரார்த்தனைகளை வரிசைப்படுத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். முதல்ல சொல்றாங்க, தந்தை பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. துவா செய்யறாங்களோ இல்லையோ, பல தந்தைமார்கள் பிள்ளைகளை சபிக்கிறார்கள், அந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். தாய்மார்களும் சபிக்கிறாங்க, தந்தைமார்களும் சபிக்கிறாங்க. இதுல தந்தை செய்யக்கூடிய துவான்னு ஹதீஸ் வருது. அப்ப தாய் செய்யக்கூடாதானா பெற்றோர்கள், அதனுடைய கருத்தர்த்தம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. எப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த துவா மறுக்கப்படுறதே இல்லை. அன்பானவர்களே, பிள்ளை நம்ம பேச்சை கேட்கலங்கிறதுக்காக கோபப்படக்கூடிய தந்தை, பிள்ளை நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதற்காக எத்தனை சந்தர்ப்பத்தில் துவா செய்திருக்கிறோம். பலரிடத்துல, நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல எல்லாம் சொல்லி குறைபட்டுக் கொள்கிறோமே, வளர்ந்த பிறகு பையன் நம்ம பேச்சை கேட்கறதே இல்லை. இயல்பு, எல்லா குடும்பங்களிலும் உள்ள ஒரு சூழல், பையன் தாம் பேச்சை கேட்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதற்காக அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் நேரம் ஒதுக்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய அல்லது பிரார்த்தனை செய்த தந்தைமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் மிக 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 சொற்பமானவர்களாக இருப்பார்கள். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, மிக குறைவான துவா செய்யக்கூடியவர்கள் குறைவானவர்களாக, வெறுமனே புகார் சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்களாக, இப்படித்தான் சதவிகிதம் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இப்னு மாஜாவில் உள்ள 3908வது ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம், தந்தை பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அன்பானவர்களே, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை மறுக்கப்படுவதே இல்லை. நம்முடைய சமூகத்தில் நமக்குன்னு இருக்கிற ஒரு செல்வாக்கு, அதை பயன்படுத்தி அல்லது நம்முடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி அல்லது நம்முடைய உடல் பலத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவனுக்கு நாம் சில நேரங்களில் அநீதம் செய்து விடுகிறோம். அன்பானவர்களே, அதை நம்முடைய பலம் என்று நினைக்கிறோம். பத்தியா, அவனால் எதிர்த்து பேச முடிஞ்சதா, அதுதான் நம்முடைய பலம் என்றெல்லாம் நினைக்கின்றோம். நம்மால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானே, நாம் அவனுக்கு அநீதி இழைத்திருக்கிறோமே, இப்படி கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது நம்முடைய சாமர்த்தியம், அது நம்முடைய பலம், அதுதான் நாம் உயர்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை விட்டும் நீங்கள் இத்தகி தாவத்தல் மதலும்,
அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த துவாவை விட்டும் நீங்கள் பயந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் சென்று சேருவதற்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கறது என்ன அர்த்தம்? நிச்சயம் அது அங்கீகரிக்கப்படும். அவன் யாருக்கு எதிராக கையேந்துகிறானோ அவன் ஒழிந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றான். அதனால் நாம் முடிவு செய்ய வேண்டும். நாம் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடத்துல அந்த அநீதிக்காக மன்னிப்பு கோராமல் நமக்கு மரணம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில குறை செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அடியார்கள் விஷயத்துல நம்ம குறை செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்கறது இயலாத ஒன்று. சம்பந்தப்பட்ட அடியான் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேங்கிறது அல்லாஹுடைய வார்த்தை. எனவே யாருக்காவது நாம் அநீதம் செய்திருப்போம் என்று சொன்னால் உலகத்தில் அவன் நமக்கு எதிராக கையேந்தினாலும் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மறுமையில் அவன் நமக்கு வழக்கு தொடுத்து நமக்கு எதிராக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பறித்து கொண்டால் மலையளவு அமல்களை கொண்டு சென்றவர்களெல்லாம் அங்கே நட்டவாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அச்சுறுத்துகிறார்களே. அதையெல்லாம் பயந்து இந்த ஹதீஸ்களை எல்லாம் புரிந்து அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அடுத்து அதே இப்னு மாஜாவில் வரக்கூடிய 3908 ஹதீஸ்ல பார்க்கிறோம். பயணத்தில் இருப்பயாணி டிராவலர் பயணத்தில் இருப்பவருடைய துவா அல்லாஹுவால் மறுக்கப்படுவதே இல்லை. ஏன் அந்த வாசகம்? அதுல வேற வேற அர்த்தங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. உள்ளூரில் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் தவறு செய்ய மாட்டான், புகை பிடிக்க மாட்டான், மது அருந்த மாட்டான், அந்நிய பெண்களை வாகனத்துல ஏற்றி கொண்டு சுட்ட மாட்டான். ஏன்னா உள்ளூர் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க, அசிங்கமாயிரும். பயணத்துல இருக்கும் பொழுது அவன் எது செய்தாலும் யாருக்கும் தெரியாது. அவன் மனம் போன போக்கில இருக்கலாம், ஆனாலும் பயணத்திலும் அல்லாஹுவை பயந்தவனாக தவறுகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அது இறையச்சத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹுவை அஞ்சிய நிலையில் அவன் தன்னுடைய பயணத்தை அமைக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருப்பதுதானே நியாயம். அதை சொல்லும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பயணத்தில் இருப்பவருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. இத இப்னு மாஜாவுடைய 3908 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் பாங்கு சொல்லுகிறோம். தொழுகை கடமையான தொழுகையை தொழுவதற்கு முன்பாக இக்காமத் சொல்லுகிறோம். இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு சொல்லப்படக்கூடிய பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படுவதே இல்லை. லொஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டது, சுன்னத் தொழுதுட்டு அடுத்து இக்காமத் சொல்லி ஃபர்ல் தொழப்போகிறோம். அந்த பாங்கிற்கும் இந்த இக்காமத்துக்கும் இடையில உள்ள நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா விசேஷமாக அங்கீகரிக்கப்படும், மறுக்கப்படாது. இது சம்பந்தமாக பல இடத்துல கேள்வி இருக்கலாம். இந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸுகள்லாம் பலகீனமானது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில செய்யப்படக்கூடியதுவா மறுக்கப்படாதுங்கிற கருத்துல வர்ற செய்தி பலகீனமானது என்று சொல்லுவார்கள். பலகீனமான செய்திகளும் இருக்கின்றன. திருமீதியில் இடம்பெறக்கூடிய 212 செய்தி, இப்னு அபுதாவுதுல வரக்கூடிய 437 செய்தி, இதுவெல்லாம் பலகீனமானது. அகமதுல வரக்கூடிய 12174 ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை மறுக்கப்படாதுங்கிற கருத்துல அகமதுல வரக்கூடிய 12174 ஹதீஸ் சஹீஹானது. எனவே பாங்குக்கும் இக்காமத்துக்கும் உள்ள அந்த நேரத்துல ஒரு ஏதாவது ஒரு சின்ன தேவை அல்லாஹ்விடத்துல கேட்போம். ஒவ்வொரு தேவையையும் அவனிடத்துலதான் கேட்கணும். எல்லா தேவைகளையும் ஒரே நேரத்தில் கேட்க இயலாதவர்கள் சொன்ன ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா. இதையும் கடந்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஜும்மா நாளில் விசேஷமான ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஓர் அடியான் தொழுகையில் ஈடுபட்டவனாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அதை அல்லாஹ் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறான். ஆனால் அந்த நேரமும் மிக குறைவான நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சைகை செய்து காட்டுகிறார்கள். புகாரியில 6400 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அடியான் தொழுகையில ஈடுபட்டவனாக அல்லாஹ்விடத்தில் தன் தேவையை கேட்டால் அல்லாஹ் அதை நிச்சயம் நிறைவேற்றுகிறான். ஆனால் அந்த நேரமும் மிக குறைவான நேரம். எப்படி கண்டுபிடிப்போம்? பல பலகீனமான செய்திகள், பல காரணங்கள், பல நேரங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தியாக நாம் பார்க்கும் பொழுது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 1546 ஹதீஸ்ல பார்க்கிறோம், இமாம் மெம்பரில் அமர்ந்ததிலிருந்து தொழுகையை முடிப்பதற்கு முன்பாக உள்ள இடைப்பட்ட ஒரு நேரம்தான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குறைவான நேரம். முஸ்லீமில் உள்ள 1546 ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்றோம். இமாம் மெம்பர்ல உட்கார்ந்த உடனே பாங்கு சொல்லப்பட்டுரும். பாங்கு சொல்ற உடனே உரை துவங்கிவிடும். உரை துவங்கி சிறு இருப்பு, பிறகு இரண்டாவது உரை, பிறகு தொழுகை. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னையும் இமாம் மெம்பர்ல அமர்ந்த பிறகும் உள்ள இடைப்பட்ட நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த ஜும்மாவுடைய நாள்ல இந்த வணக்கத்தில் அது ஹதீஸ்ல தொழுகையில் ஈடுபட்டவனாகங்கிற வாசகமும் வருது. அப்ப அந்த தொழுகைக்குள்ளதான் அந்த நேரம் இருக்கு.
அப்படி பார்த்தால் பிரார்த்தனைக்கென்று உள்ள நேரம் ஜும்மா தொழுகையுடைய கடமையான அந்த இரண்டு ரகாத்தை நிறைவேற்றக்கூடிய அத்தஹியாத்து இருப்புதான் அந்த நேரம். அதனால தான் செய்யறோம், ஜும்மாவுடைய அத்தஹியாத்தை கொஞ்சம் நீட்டுறோம். மக்கள் வழக்கமாக ஓதக்கூடிய ஹதீசுகளில் உள்ள துவாக்களை எல்லாம் ஓதிவிட்டு தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். யாருக்கெல்லாம் நம்ம துவா செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, யாரெல்லாம் நம்மிடத்துல துவாவுடைய கோரிக்கையை வைத்தார்களோ, யாருக்கெல்லாம் துவா செய்வது நம்ம மீது கடமையோ, அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அவர்களால் உறுதி அளிக்கப்பட்ட இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக அன்பானவர்களே, கிடைத்த நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சில விஷயங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நேரங்கள் என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நெருக்கடியை சந்திக்கக்கூடிய மனிதன் கேட்கக்கூடிய துவா, கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா, உபரியான தொழுகைகள் மூலம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அடியான் கேட்கக்கூடிய துவா, இரவின் கடைசி பகுதியில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை, தந்தை மகனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை, பயணத்தில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை, வாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை, மறைவாக கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை, ஜும்மா நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை, நீதியாக நடக்கக்கூடிய தலைவருடைய பிரார்த்தனை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் ஒரு பட்டியலை தர்றாங்க. இந்த நேரங்களை எல்லாம், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் துவாக்களை அதிகப்படுத்தி அல்லாஹுடைய உதவியை பெறுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விட்டு மீள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. வாஹிரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.